இன்றைக்கி நாம் பார்க்குறது டிஜிட்டல் மல்டிமீட்டரை பயன்படுத்தி மின்னணுவியல் மற்றும் மின் அலகுகளை அளவீடு செய்தல். நம்ம முன்னாடி இருக்கிறது வந்து டிஜிட்டல் மல்டிமீட்டர். இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டயோட் செக் பண்ணுறதுக்கு, இது வந்து டிரான்சிஸ்டர் செக் பண்ணுறதுக்கு, அப்போ அந்த ரொட்டேட்டிங் பட்டன் வந்து கிளாக் வைஸோ ஆன்டி கிளாக் வைஸோ திருப்பி எது செக் பண்ணணுமோ அதுக்கு நேராக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டிசி வோல்டேஜ், அதாவது 200 மில்லியிலிருந்து 1000 வோல்ட் வரைக்கும் நம்ம இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏசி வோல்ட், அது வந்து 200 மில்லியிலிருந்து 750 வோல்ட் வரைக்கும். அப்புறம் டிசிஎம்ஸ், மைக்ரோஎம்ஸ், 200 மைக்ரோஎம்ஸ்லேருந்து 20 எம்ஸ். இதே மாதிரி ஏசிஎம்ஸ், 200 மைக்ரோஎம்ஸ்லேருந்து 20 எம்ஸ் வரைக்கும் நம்ம இந்த டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சு அளவு எடுத்துக்கலாம். இந்த இது வந்து பஸ்ஸர், கண்டினியூட்டி செக் பண்ணுறது. ஒயர் எங்கேயாச்சும் டேமேஜாக இருக்குன்னு ஒரு எண்டில் வச்சு இன்னொரு பக்கம் வச்சோம்னா பஸ்ஸர் சவுண்ட் அடிச்சுன்னா அந்த ஒயர் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு தான் இந்த கண்டினியூட்டி செக்கர். இப்போ நம்மக்கிட்ட வந்து நம்ம 4 மெட்டீரியல் வச்சுருக்கோம், அதாவது ரெசிஸ்டர் எதிர்ப்பு, டிரான்சிஸ்டர், அப்புறம் டையோடு, அது போக கண்டினியூட்டி செக் பண்ணுறதுக்கு ஒரு ஒயர் வச்சுருக்கோம். இது வந்து ப்ரோபு, அந்த கருப்பு ப்ரோப் வந்து காமன் அப்படிங்கிற இடத்துல போட்டுக்கணும். ரெட் ப்ரோப் வந்து நம்ம எது அளவீடு செய்கிறோமோ அதுக்கு அந்த மாதிரி வோல்டேஜும் ரெசிஸ்டரும் இது பண்ணோம்னா இங்கே பண்ணணும். பிளாக் வந்து காமன் இங்கே இது பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்து மில்லி ஆம்ஸ்க்கு இங்கே ரெட் ப்ரோபை குத்திக்கணும். அதே மாதிரி 20 ஆம்ஸ் ஏதோ கண்டுபிடிக்கணும்னா அந்த ப்ரோபை வந்து இங்கே குத்திக்கணும். ஸோ ரெட் ப்ரோப் வந்து இங்கே, காமனில் எப்போவுமே வந்து பிளாக் ப்ரோப் தான் இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா டிசி வோல்டேஜ் எதில் வச்சுருக்கேன், 200 வச்சுருக்கேன். வச்சுட்டு டிசி வோல்டேஜ் செக் பண்ணுறதுக்கு என்ன வழிமுறைனா ஆர்பிஎஸ், அதாவது ரெகுலேட்டட் பவர் சப்ளைன்னு சொல்லுவாங்க, அது வச்சுருக்கேன். அதிலிருந்து இப்போ நம்ம வந்து ஒரு சில வோல்டேஜ் திருப்புறேன், அதாவது 5.8 திருப்பி இருக்கேன், 5.8. ஸோ இந்த மல்டிமீட்டர் காட்டுறது வந்து 5.678 சரிங்களா. இப்படி தான் வந்து இப்போ வந்து நம்ம டிசி வோல்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம டையோடை வந்து ரெண்டு டெர்மினல், அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் எடுத்து ரெண்டு டெர்மினாவது டையோடில் வந்து குத்துறோம். நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்கோசரம் பிரெட் போர்டு யூஸ் பண்ணுறோம் குத்துறக்கு சரிங்களா. இப்போ கையில் வச்சு ரெண்டு கையும் வச்சுக்கணும், அதனால் வந்து பிரெட் போர்டில் வந்து குத்துறோம். டையோடை குத்திட்டு அந்த டிஜிட்டல் மல்டிமீட்டரோட இதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறக்கு வந்து அந்த சுவிட்சை வந்து ரொட்டேட் பண்ணி டையோடுக்கு நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்குறோம் சரிங்களா. டையோடுக்கு நேராக இருக்கிற மாதிரி பார்த்துட்டோம்னா அதுக்கு ஒரு வேல்யூ கட்டு தான் 6.614. அப்போ வந்து என்ன அர்த்தம்னா டயோடு வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் நல்லா இருக்குது, யூஸ் பண்ணலான்னு சொல்ல இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெசிஸ்டன்ஸ். ஏதோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ரெட் போர்டில் குத்திருக்கு. அதே மாதிரி 2 எண்டில் வந்து பாசிட்டிவ் ப்ரோப் ஒன்று நெகட்டிவ் ப்ரோப் ஒன்று குத்திட்டோம். ரெசிஸ்டன்ஸுக்கு வந்து பொலாரிட்டி கிடையாது. ஸோ குத்திட்டோம், குத்திட்டு நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா
0.669 காட்டுது. அப்படின்னா அதோடய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து 680 இருக்கும், சரிங்களா? 680 இருக்கும். கொஞ்சம் டிவியேஷன்ஸ் வரும், ஏன்னா வயரில் இருந்துருக்கிறதுனால அதில் ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் கம்மியாகும். இப்போ வந்து நம்ம 2K ரெசிஸ்டன்ஸ், 2 கிலோ ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸில் நம்ம வச்சுருக்குறோம், சரிங்களா? அப்போது நமக்கு ரெசிஸ்டன்ஸு நல்லா இருக்கும் கேட்டது. அடுத்தது வந்து டிரான்சிஸ்டர். டிரான்சிஸ்டரை வந்து பார்த்திங்கன்னா NPN PNP டிரான்சிஸ்டர் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எமிட்டர் பேஸ் கலெக்டர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பின்னில் 3 நீட் இருக்கும் டிரான்சிஸ்டருக்கு, அதை வந்து அங்கே குத்திட்டு அந்த சுவிட்சை, ரொட்டேட்டிங் சுவிட்சை வந்து அப்படி சுற்றி அங்கே எங்கே அளவிடணுமோ அந்த இதில் வச்சிடறோம். வச்சிட்டோம்னா அந்த டிரான்சிஸ்டர் நல்லா இருந்ததுன்னா அதோடய வேல்யூ காட்டும். ஸோ அடுத்தது பஸ்ஸர் சவுண்டு எப்படி வருதுன்னு பார்க்குறோம். பஸ்ஸர் சவுண்டுக்கு ஒன்றும் இல்லை, பிரெட் போர்டை யூஸ் பண்ணுறோம். 2 வயர் பாயிண்ட் எடுத்து நம்ம பிரெட் போர்டில் பக்கம் பக்கமாக குத்திட்டோம்னா, அதாவது இதில் சொல்லி வெர்டிக்கலாக இருக்கிற லைன் வந்து கண்டக்ட் ஆகும். ஸோ அந்த பஸ்ஸரில் வந்து அது குத்தும்போது ஒரு பஸ்ஸர் சவுண்டு கேட்கும். அப்போ பஸ்ஸர் சவுண்டு கேட்டு ஒரு சின்ன ஒரு டிஜிட் மாதிரி காட்டும் பாருங்கள். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ஏசி வோல்டேஜ். ஸோ நான் சும்மா ஒரு ஏசி வோல்டேஜும் கண்டுபிடிக்கிறோம், ஏசி ஆம்ஸும் கண்டுபிடிக்கிறதுனால ஒரு பல்பை போட்டிருக்கிறோம். ஏன்னா லோடு இருந்தால் தான் நம்ம ஏசி ஆம்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ பார்க்கும்போது அந்த இது வந்து ஏசி வோல்ட் அப்படிங்கிற பக்கம் திருப்பிட்டேன், 750 வோல்ட் சைடு திருப்பிட்டேன். திருப்பினா அது எவ்வளோ வோல்ட்டு? சிங்கிள் ஃபேஸ், அதாவது ஒரு முனை இணைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அது வந்து பார்த்திங்கன்னா 230 காட்டும். ஸோ நம்மளுக்கு வந்து எவ்வளோ காட்டுதுன்னா 290 என்ன காட்டுது, சரிங்களா? அதுக்கப்புறம் ஆம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கோசரம் பட்டன் திருப்பியிருக்கோம். ஸோ எத்தனை ஆம்ஸ் பாருங்கள், 200 மைக்ரோ ஆம்ஸில் திருப்பி வச்சுருக்கோம். அப்போ லோடு கொடுத்துருக்கோம், லோடுனா பல்பு தானே கொடுத்துருக்கோம். ஸோ 4.2 மைக்ரோ ஆம்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது 3 ஃபேஸை கண்டுபிடிக்கிறது. ஆர்ஒய்பி இருக்குது, ஃபேஸ் டு ஃபேஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறோம். அதாவது ஃபேஸ் டு ஃபேஸ்னால் ஆருக்கும் ஒய்க்கு நடுவில், ஒய்க்கும் பிக்கு நடுவில், பிக்கும் ஆருக்கும் நடுவில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா 270 வருது. ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து 370 வரணும், ஆனால் நம்மளுக்கு 450 வரணும். அதாவது பீக் கவர்ஸு இல்லாட்டி நிறைய மிஷினரிஸ் யூஸ் பண்ணும்போது வோல்டேஜ் கொஞ்சம் கம்மியாக வர்றது சாத்தியம்தான். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரோபு வந்து காமன்லேயும் வோல்டேஜ் பக்கமும் குத்தியிருக்கும், சரிங்களா? அடுத்தது ஆருக்கும் பிக்கும் பார்க்குறோம். அப்போ வந்து 373 காட்டுது. 3 அதே மாதிரி வந்து ஆருக்கும் நியூட்ரலுக்கும் காட்டினோம்னா சிங்கிள் ஃபேஸ் காட்டும், 230. பாருங்கள் ஆருக்கு நியூட்ரல் காட்டும்போது 213 காட்டுது, 230 பதில. ஸோ ஓகே. ஸோ ஏசி வோல்டேஜும் ஏசி ஆம்ஸும் நம்ம இது பண்ணியாச்சு. நன்றி. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் செய்யுங்கள்.